சீயோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவ குரல். இன்பை பாஸ்டர் டாக்டர் நிர்மல்குமார், மை லாங் ஸ்டாண்டிங் க்ளோஸ் ஃப்ரெண்ட், எம்பிஏ. ஓகே, ரைட். ரொம்ப சந்தோஷம். நானும் இங்கே இருக்கிறேன், என் மனைவியும் இங்கே இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். முதல் முறையும் என்னை பார்க்குறவங்க ஒருவேளை இவர் யாருன்னு கேட்கலாம். என்னுடைய பெயர் பீட்டர் நிர்மல்குமார். திருநெல்வேலி மாவட்டத்தில் சுரண்டை என்ற ஊரில் நான் பிறந்தேன். நாங்கள் நான் பிறந்தேங்க, வளர்ந்தது வந்து சென்னை. சென்னையில் வளர்ந்தேன். எங்கள் அப்பா பேர் வந்து ஜெய்சிங் பீட்டர். அவர் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒரு 5 சீஃப் மினிஸ்டர் கீழே லா செக்ரட்டரியாக பணிபுரிந்தாங்க. ரொம்ப பவர்ஃபுல் மேன். ஆதியாகமத்தில் புஸ்தகம் 18 அதிகாரம் 8-15 வரைக்கும் வாசிங்க. ஆபிரகாம் வெண்ணையையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். திரும்ப வருவேன் சொல்லுங்க. திரும்ப சொல்லுங்க. அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டுக் கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து நகைத்து சொல்லுங்க. இன்னொரு நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்லுவானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். திரும்ப வருவேன் சொல்லுங்க. இன்னொரு சொல்லுங்க. தாமதங்களை நான் துரிதப்படுத்த போறேன். ஒரு காரியத்தை செய்யும்படியா கர்த்தர் ரெண்டு முறை சொல்றாரு, நான் திரும்ப வருவேன், நான் திரும்ப வருவேன். ஒரு அல்லையோ சொல்லாமா? ஒரு அல்லையோ சொல்லாமா? பிரச்சனை என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் சில பேர் திரும்ப 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 ஆண்டவர் ரொம்ப வந்துட்டார், ஆனாலும் நம்ம வந்து அதை நம்ம சரியா அறிந்து கொள்ளவும் இல்லை, புரிந்து கொள்ளவும் இல்லை. மூன்று காரியங்கள் சொல்ல விரும்புகிறையா? முதலாவது த பிரசன்ஸ் சொல்லுங்க. த பிரசன்ஸ், ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய பிரசன்னம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த அம்மாவை தேடி வந்துடுறாங்க, ஆண்டவர் இவங்க வீட்டுக்கு வர்றாங்க. அந்த அதிகாரத்தில் முதல் 2 வசனம் வாசிங்க. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது, இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். தேங்க்யூ, நல்ல கவனிங்க. பிரசன்ஸ், பிரசன்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம வந்து சில நேரம் யோசிக்கிறோம், என்னை தவற நினைக்காதீங்க, நானும் ஊழியத்தில் இருக்கிறேன், பல தேசங்களுக்கு நான் போறேன். இந்த பிரசன்ஸை நான் வந்து சரியா ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய ஆண்டவருடைய பிரசன்னமோடு இருக்கிற அந்த சூழ்நிலையை நம்ம சரியாக வழங்கலைன்னா, நமக்கு வந்து ஆண்டவர் நம்மோடு இருக்கிறது நமக்கு தெரியாதுங்க, தெரியாது. இப்போ கொஞ்ச நாள் முன்னாள் சான் ஃப்ரான்சிஸ்கோன்னு ஒரு ஊருக்கு போயிருந்தேன், அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அப்போ ஒரு சபையில் வந்து என்னை பேச கூப்பிட்டாங்க, பேச கூப்பிட்டாங்க. எல்லாருமே கீழே உட்காந்துட்டாங்க, தரையில் வெள்ளக்காரங்க தான் உட்காந்துட்டு, கம் கம் கம்ங்கிறாங்க. நானும் சரி, ஏதோ போனேங்கிறேன், ஏதோ கூப்பிட்றாங்க போகிறேன், நான் உட்காந்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நேரமாக கூப்பிட்டாங்க, ஒரு 60-40 நிமிஷம் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. என்னத்தங்க கூப்பிடுறீங்கன்னா, வி ஆர் காலிங் த ஹோலி ஸ்பிரிட்னாங்க. வி ஆர் காலிங் த, எங்க அவர் என்ன சொன்னார், நான் உன்னுக்குள்ள இருக்கிறேன், உன்னோட இருக்கிறேன்னு. இவங்க 40 நிமிஷம் கூப்பிடுறாங்க, கம் கம்முன்னு. நான் சொல்லிட்டு அப்போதே வந்துட்டாருண்ணா. ஹலோ, இதுக்கு தானே இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? அப்போதே
See, the manifest presence is very different. நம்ம வந்து சில நேரம் என்ன பண்றோம், என்னவோ தூரத்தில் இருக்கிற ஒருத்தரை பார்க்குற மாதிரி சத்தமா உரத்த சத்தமாய் நாம் எல்லாரும் ஹலோ. தவறு கிடையாது, தவறு கிடையாது, போ சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கிற தவறே கிடையாது. ஆனால் நம்மோடு அல்லது நம்ம அருகில இருக்கிற நம்மோடு இருக்கிற அந்த தேவன், அந்த கர்த்தர், அந்த பரிசுத்தாவி, அந்த அபிஷேகம், அந்த வல்லமை, அந்த மகிமையை நாம் உணராவிட்டால் ஹலோ. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, பிரதர் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எப்படி தெரியும், எப்படி தெரியும்? நீ வந்து வெறும் உன் பிரச்சனையே பார்த்துக்கிட்டே இருந்தா, நான் எப்பவுமே சொல்லுவேன், சபையில் ரெண்டு வகையான மக்கள் இருக்கிறாங்க. ஒன்று வந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. பிரச்சனை இல்லாமல் அவங்க வாழவே, பிரச்சனையே என்னை விடுங்க, ரொம்ப நாள் உங்களோடு நான் எடுத்துட்டேன், வேறு யார்கிட்ட நான் போகிறேன்னா, என் மகன்கிட்ட போ, என் மகா கிட்ட போ, என் மருமகிட்ட போ, என் பேத்திக்கிட்ட போ. ஹலோ, சென்னையில் ஒரு கூட்டத்தில் பேசினாங்க, ஒரு அக்கா வந்தாங்க, எனக்கு ஸ்கூலில் 2 வயசு மூத்தவங்க, கொஞ்சம் அழகாக இருப்பாங்க, சின்ன வயசுலேயே பார்த்து டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன் இந்த அக்கா தான். என்னங்க போட்டாங்க பீட்டர் குமார் யூஎஸ்ஏன்னு, அதனால் அவங்க சரியாக தெரில. ஜெபம் வரும்போது உடனே ஓடி விட்டாங்க, முக்காடெலாம் போட்டு அவங்க பாஷையில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எத்தனை பேர் விளங்குது? பிரச்சனை இல்லைங்க. நான் திருப்பி கேட்டேன், அக்கா என்னத்துக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, இல்லை பிரதர் எனக்கு ஒரு மகா இருக்கா, இவங்களுக்கு ஒரு மகா, சரி உங்களுக்கு ஒரு மகா, அவளுக்கு ஒரு மகா இருக்கா, எனக்கு ஒரு மகா இருக்கா, அவளுக்கு ஒரு மகா இருக்கா, அவளுக்கு மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்கிறோம், நல்ல பையனாக கிடைக்கணும்னு நீங்கள் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. ஒன்று முக்காடை போட்டு திருப்பி பாஷையில் பேசினாங்க. அப்போ நான் கேட்டேன், அக்கா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். உங்களுக்கு கண்ணை முடிச்சு பார்த்து என்ன கேட்டீங்கன்னு நாங்கள், இல்லை உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான், என்ன அப்படி கேட்குறீங்க நாங்கள், இல்லை ஆச்சா ஆலியா ஆச்சு, அப்போ தான் மகன் வந்தா, சரி உங்கள் மகளுக்கு கல்யாணம் ஆச்சா, ஆச்சு, உங்களுக்கு ஆயிடுச்சு, உங்கள் மகளுக்கு ஆச்சு, உங்கள் பேத்திக்கு ஆகாதா? இதுக்கு ஒரு பெரிய ஹலோ, உங்களுக்கே ஆயிடுச்சு, உங்க மகளுக்கு ஆயிடுச்சு, அப்ப உங்க பேத்திக்கு ஆகாதா? உன்ன கேட்டாங்க, நீங்க யாருன்னாங்க. அக்கா நான் நிர்மல்க்கா, நிர்மல் உங்களுக்கு ஜூனியர்னா, நீ பேசுறா நான் கூடத்துக்கு வந்திருக்கவே மாட்டேன்ட்டாங்க. இது என்ன விசுவாசம் சொல்றீங்க? ரெண்டாவது வகையான மக்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்காது, ஆனால் எங்கே போனாலுமே பிரச்சனையை கொண்டு போவாங்க. ஹலோ, பிரச்சனை இல்லாமல் வாழ முடியாது. போ இவங்க அப்படியே பழகிட்டாங்க, ஆபிரகாம் சாராள் எல்லாருமே. சரி, வயது அதெல்லாம் வந்து ஒரு சின்ன காரியம்தான், எவ்வளோ அற்புதங்கள் பார்த்துருக்காங்க அதுக்கு முன்னால். ஆபிரகாம் வந்து விசுவாசத்தின் தந்தை இல்லையா, அவர் விசுவாசித்தார், கர்த்தர் வந்து அதை பெருசாக யோசித்தார். அப்போ விசுவாசத்தினால பெற்றுக்கொள்ள தெரியாதவங்க கிடையாது. ஆனால் சில சூழ்நிலைகள், சில சந்தர்ப்பங்களை பார்க்கும்போது உடனே என்ன பண்ணிடுறோம், நம்மையும் குறைவு படுத்திக் கொள்கிறோம், நம்முடைய விசுவாசத்தையும் குறைவு. த பவர் ஆஃப் டிலே, த பவர் ஆஃப் டிலே, தாமதம், 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 தாமதம். நிறைய பேர் சொல்கிறாங்க, அண்ணே ஒரு நாள் நடக்கும், இன் காட்ஸ் டைம் சொல்லுவாங்க, இன் காட்ஸ் டைம், In God's time, in God's time. தாமதத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், அந்த தாமதத்தை நான் முறிக்க போறேன், அந்த முறிக்க போறேன். அப்போ இந்த தாமதம் வந்து பரலோகத்திலே பொறுக்கலங்க. ஹலோ, நான் சொல்ல வணங்குதா? ஆண்டவர் காத்துக்கிட்டே இருக்கிறார், காத்துக்கிட்டே இருக்கிறார். இவங்க விசுவாசத்தின் மூலமா, ஆவியின் மூலமா, வல்லமையின் மூலமா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்வார்கள்னு பரலோகம் காத்திருக்குது. இவங்க தாமதம் 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 போனதுனால பரலோகமே கீழே வந்துருச்சுங்க. ஒரு அல்ல சொல்லலாமா? ஒரு கை தட்டு கொடுக்கலாமா? வெளிப்பாடுகள், வெளிப்பாடுகள். எனக்குலாம் சில பேர் தெரியுங்க, அடிக்கடி அவங்க வந்து மோட்சத்துக்கு போவாங்க, பரலோகத்துக்கு போவாங்க,
அடிக்கடி வந்து ஆண்டவருடைய சிங்காசனம் த்ரோன் ரூம் இதெல்லாம் அனுபவமாக சொல்லுவாங்க. நான் உட்காந்து கேட்பேன். இப்போ ஏசாயா போனாரா போலியாங்க, தரிசனம் ஆண்டவர் கொடுத்தார் இல்லையா? அப்போ ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நானும் பார்க்கணும், ஆண்டவரே நானும் பார்க்கணும். எப்படி ஆண்டவரே, என்ன கொண்டு போக போகிறீங்களா, யாரை கொண்டு போவீங்க? இப்போ அங்கிள் வந்து பேசுகிறாங்க இல்லையா, பேசுகிறாங்க, தினகரன் ஐயா பேசியிருக்காங்க, நிறைய பேர். அப்போ ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நான் வந்து சிங்காசனத்தை உனக்கு காண்பிக்க போகிறேன்னார். சிங்காசனத்தை, சி ஐ எம் கோயிங் டு ஷோ மை த்ரோன் ரூம் டு யூ. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க, சின்ன பிள்ளை மாதிரி ஆயிடுச்சு, சின்ன பிள்ளை மாதிரி. வாசிங்க அக்கா, சங்கீதம் 16:8-9 வாசிங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். எனக்கு முன்பாக சொல்லுங்க, முன்பாக வலது பாரிசத்தில் சொல்லுங்க, இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். பாருங்க, இது வந்து சும்மா சொல்ற காரியம் கிடையாதுங்க. நம்ம வந்து இதை சீரியஸா எடுக்கவே மாட்டேங்கிறோம். ஐயா, வாஞ்சைன்னு ஒண்ணு இருக்கு சொல்லுங்க, வாஞ்சை. ஆனா அதிக வாஞ்சைன்னு ஒண்ணு இருக்குது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்காங்க. இப்போ பாயாசம்னு சொல்கிறாங்க, அப்புறம் பால் பாயாசம்னு சொல்கிறாங்க, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குதா? எங்கள் மோர் பாயாசம் இருக்குதா? மோர் பாயாசம் வைக்க முடியாது. நிறைய பேர் வந்து வாஞ்சியோடு இருந்துடுறீங்க, வாஞ்சியோடு. வா அங்கிள் மாதிரி ஆட்கள்லாம் பேசும்போது, நான் வாஞ்சையில் இல்லைங்க, நான் அதிக வாஞ்சைக்குள்ளே போயிடுறாலோ. அதிக வாஞ்சை எப்படின்னா, தாமதம் வேணாம் ஆண்டவரை, இன்றைக்கே தயவு செய்து செய்யுங்க, இன்றைக்கே தயவு செய்து செய்யுங்க, செய்யுங்க ஆண்டவரை, செய்யுங்க. ஓ, நம்ம வாசிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம். யோவான் 14:21 வசனம் வாசிங்கக்கா. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். இது நம்மளுக்கு பிடிக்கல, இது நம்மளுக்கு பிடிக்கல. யாராவது நம்மளை தொட்டா பரலோகம் தலைமையில விடும், யாராவது ஊதுனா நம்ம கீழே விழுந்துரும், பரலோகம் சைட்லயே விழுந்துரும். அது சில பேர் நடக்குங்க. ஆண்டவர் இறங்கி வந்து அவருடைய அதிக கிருபையில செய்கிறார். ஆனா என் மேல் வாஞ்சியா, என் மேல் அன்பு, நான் அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேங்கிறார். நான் அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். அப்ப ஆண்டவரை நான் முதல்ல பார்த்த பிறகு நான் ஆண்டவரை கேட்டேன், இனிமேல் திருப்பி வருவீங்களா என் அறைக்கு, என் அறைக்கு நீங்க வருவீங்களா? அப்ப ஆண்டவர் இந்த வசனத்தை காமிச்சார், நீ அன்பாக இருக்கணும், கீழ்ப்படியணும், அன்பாக இருக்கணும், கீழ்ப்படியணும், அன்பாக இருக்கணும், கீழ்ப்படியணும். நீ அன்பாக இருந்து கீழ்ப்படிஞ்சா நானே உன்னை தேடி வருவேன், நானே உன்னை தேடி வருவேன். ஐயா, ஒரு மாதிரி பார்க்காதீங்க ஐயா, நான் அதிக வாஞ்சை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் வந்து அப்போ கொஞ்சம் அடிதடி அதெல்லாம் இருந்தேங்க. எங்கள் அப்பா கொஞ்சம் பெரிய ஆள்னால எனக்கு கொஞ்சம் தைரியம். போலீஸ்லாம் என்னை வந்து பிடிச்சாங்கன்னா சொல்லிடுவேன். எங்கள் அப்பா வந்து இவர் நம்பர் கொடுப்பேன், கரெக்டாக அடித்தா எங்கள் அப்பா தான் எடுப்பாங்க, அதுக்கு ஒரு நம்பர், வேறு யாருக்கும் தெரியாது. போலீஸ்காரன் கேட்பான், இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கான் சார், நிர்மல் சொல்கிறான், உங்கள் பையன் சொல்கிறான்னு, விட்டுருங்க சார்ன்றான் எங்கள் அப்பா. அப்போ நம்ம வந்து பிரச்சனத்தை நாடி நம்ம வாஞ்சியாக இருக்கணும் ஐயா. ஆனால் அதிக வாஞ்சை, அதிக உற்சாகம், அதிக பிரயாசத்தில் போகிறவங்களுக்கு வந்து பிரசன்னம் தானாக கீழே இறங்கி வரும், தானாக கீழே வரும். இப்போ சவுல் வந்து ஒரு கொலைகாரன், எவ்வளோ பேர் கொலைகாரன் இருந்திருப்பான், ஆனால் இயேசு வந்து சவுலை தேடி போனார். அப்போ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்டவரும் வர்றாரு, அவங்க கூட ரெண்டு தூதர்களும் வர்றாங்க. ஏன் ஆண்டவர் தனியாக வந்துடக்கூடாத? இன்னும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க,
ஆண்டவரையும் பார்க்கிறாரு, இன்னும் ரெண்டு பேரையும் பார்க்கிறார். அப்ப ஆண்டவருடைய பிரசன்னத்தில், சொல்லுங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் கோடான கோடி தூதர்கள் இருக்கிறாங்க. தெய்வ மகிமை இருக்குது. ஆண்டவர் வந்து அதோடு நம்ம தேடி வர்றார். ஒரு அல்ல சொல்லாமா? ரெண்டாவது, எவ்வளவுதான் தாமதமாக இருந்தாலும், எவ்வளவுதான் தாமதம் வந்தாலும், ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு புதிய காரியம். ஓ, ரெண்டு வல்லமை, ரெண்டு விதமான வல்லமை இருக்குது. டூ கைண்ட்ஸ் ஆஃப் எபிலிட்டிஸ். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ரெண்டு வகையான எபிலிட்டிஸ். ஒன்று வந்து கிரியேட்டிவ், கிரியேட்டிவ். ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிற ஒரு சூழ்நிலை, சிருஷ்டிக்கிற சூழ்நிலை. ஆனால் ஐயா வந்து கிரியேட்டிவ் மிரக்கல்ஸ், கிரியேட்டிவ் மிரக்கல்ஸ் பேசுறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, சிருஷ்டிக்கப்பட்டவை பழுது அடையலாம், சிருஷ்டிக்கப்பட்டவை பழுது அடையலாம். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணார், ரீக்ரியேட். நம்ம வந்து புதிய சிருஷ்டி, புதிய சிருஷ்டி. புதிய சிருஷ்டி எப்போ ஆரம்பமாகுது? பழையவைகள் ஒழிந்து போன பின்பு. பழையவைகள் ஒழிந்து போன பின்பு. இப்போ சில இழப்புகள் வருது. இழப்புகளை நம்ம ஏற்றுக்கொள்ள தேவையே இல்லை, இழப்புகளை ஏற்றுக்கொள்ள தேவையே இல்லை. இப்போ ஐயா வந்து மெடிக்கல் ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க. நியூசிலாண்டில் ஒரு அம்மா இருக்காங்க, ஜீலின், அவங்க ஊழியத்தில் இருக்காங்க. ஒரு நாள் என் வீட்டுக்கு ஜபத்துக்கு வந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், உனக்கு ரெண்டு பிள்ளைங்க வரணும். அவங்க ரொம்ப அழுதுட்டாங்க, ஓன்னு அழுதுட்டாங்க. அப்போ சொன்னாங்க, அண்ணன் நாங்கள் அதுக்காக நான் வரல, ஊழியம் செய்யணும், எனக்கு வந்து ஒரு அபிஷேகம் வேணும், நீங்கள் இம்பார்ட்டேஷன், அதுக்கு நான் வந்தேன். நான் சொன்னேன், இம்பார்ட்டேஷனே வாங்கிக்கோமா, ரெண்டு பிள்ளைகள். அப்போ சொன்னாங்க, விளங்காமல் பேசாதீங்க அண்ணன், புரியாமல் பேசாதீங்க, எனக்கு ஃபெலோப்பியன் டியூபே கிடையாதுன்ட்டாங்க. ஃபெலோப்பியன். அப்போ நான் யோசித்தேன், ஆண்டவரே, ஃபெலோப்பியன் டியூப் இல்லாதவங்களும் என் வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க, நீங்கள் அனுப்பியிருக்கவே. நான் எவ்வளோ பெரிய ஊழியக்காரன், நான் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, நாங்கள் பேசுகிறோம் ஒரு விசுவாசத்தில். ஆனால் உண்மையாக நான் சொல்கிறேன், சில நான் பேசிட்டு யோசிக்கிறேன். என் மனைவி இருக்கிறான், முதல் முறை அப்படிலாம் பேசும்போது கையை பிடிச்சி இழுத்தாங்க. இழுத்தா என்ன சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க, அடிக்க வர போகிறாங்க, அடிக்க வர போகிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறேன்னு எனக்கே தெரியாதுங்க. இவன் வீட்டில் போய் சொல்லுவா, இப்படிலாம் சொல்லாதீங்க, இப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்கள் ஜோம் பண்ணி என்னென்னமோ சொல்கிறீங்க, என்னென்னமோ சொல்கிறீங்க, அப்படி சொல்லாதீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அந்த அம்மாவுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஷீஸ் அ மெடிக்கல் மிரக்கல், ஷீஸ் அ மெடிக்கல் மிரக்கல். இப்போ இவங்க அப்பா இருக்கிறாங்க, 84 வயது, ரெண்டு முறை டாக்டர் சொல்லிட்டாங்க செத்து போக போகிறாருன்னு. இவங்க அம்மா இருக்கிறாங்க, 80 வயசு, அவங்க சொல்லுவாங்க, டாக்டர்கிட்ட சொல்லுவாங்க, ஏன் சனிநாவ்கிட்ட கேட்டுக்கிறேன், ஹலோ, டாக்டர் சொன்ன பிறகு இவங்கிட்ட சொல்லுவாங்க, சனிநாவ் என்ன சொல்கிறாரு கேளுங்க. நியூசிலாந்து நாங்கள் போனோங்க, டாக்டர் சொல்லிட்டாங்க ஃபினிஷ்டுன்னு. இவ்வளோ நானும் போனோம், அழுதுகிட்டு தான் வந்தான். உள்ளே நுழையும் போது கேட்டேன், ஆண்டவர் என்ன சொன்னார், நாளைக்கு உங்கள் அப்பா வீட்டுக்கு போவாங்கம்மான்னு, நாளைக்கு உங்கள் அப்பா வீட்டுக்கு போவாங்க, எல்லாம் சரியாயிரும். இவப்பா இவங்க அம்மாக்கிட்ட சொல்லிட்டான். இவங்க அம்மா உடனே எல்லாத்தையும் பேக் பண்ண ஆரம்பிச்சு நேராக டாக்டர்கிட்ட போய், டுமாரோ மை ஹஸ்பண்ட் இஸ் கோயிங் ஹோம், கோயிங் ஹோம், கோயிங் ஹோம். யார் யார் சொன்னா, மை சன்னிந்தோ. இப்போ டாக்டர் என்கிட்ட வந்து கேட்டார், நீ டாக்டரான்னு கேட்டார். இல்லையே என்ன, பின்ன எதுக்கு உங்கள் மதர்கள் அப்படிலாம் சொல்கிறாங்க. நான் சொன்னேன், நான் வந்து ஒரு ப்ரீச்சர். அவர் சொல்லிட்டார், என் தொழில் எனக்கு செய்ய தெரியும், நீரை தலையிடாத. நான் இவங்ககிட்ட சொன்னேன், ஏங்க போய் சொன்னீங்கன்னா, அவங்க அம்மா சொல்லிட்டாங்க எல்லா பெட்லேயும், மை ஹஸ்பண்ட் இஸ் கோயிங் டுமாரோ, அடுத்த நாள் டிஸ்சார்ஜிங்க. ஹல்லேலூயா. சி, இந்த வல்லமை வந்து நமக்கு வேணும். அந்த அதிக வாஞ்சையில் போனால் தான் நம்ம வந்து இப்படி கிரியை செய்ய முடியும். இப்போ முந்தி வந்து ஒரு விசுவாசத்தில் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே, கொஞ்சம் நீளமான ஒரு ஜெபம். கடைசியில் உமக்கு சித்தம் இருந்தால், உங்களுக்கு சித்தம் இருந்தால் மாத்திரம், அது என்ன அர்த்தம்னா, நம்மளை ஆளை விடு. அவர் மண்டையை போட்டால் யார்கிட்ட சொல்லணும்? இது ஒரு சேஃப் ப்ரேயர் இல்லையா? நான் தான் சொன்னேன், ஆண்டு உங்களுக்கு சித்தம் இருந்தால் மாத்திரம். எத்தனை பேருக்கு அப்படி ஜெபம் தேவை? அப்புறம் ஆண்டவர் வந்து சொன்னார், இல்லை தம்பி, நான் உனக்கு முன்னாலே சொல்லுவேன், முன்னாலே சொல்லுவேன். இப்போ குணமாக்கலன்னு சொல்லுவார், மறிக்கலன்னு சொல்லுவார். எங்கள் அம்மா வந்து ஒரு வாரம் முன்னாலும் சொன்னார், உங்கள் அம்மாவை நான் எடுக்க போகிறேன், உங்கள் அம்மாவை நான்
எடுக்க போறேன். நான் இவங்களுக்கு சொன்னேன், உங்கள் மாமியார் போக போகிறாங்க. அப்போ என்ன சொன்னார், நீங்கள் போ, போய் ஒரு சாட்சி ஆயிரு. எங்கள் அம்மா போயிட்டாங்க, ஒரு வாரத்தில் போயிட்டாங்க. அப்போது கர்த்தர் வந்து எல்லாவற்றையும் நான் செய்ய போகிற வாசிங்க, ஆதியாகமம் 18:17 வசனத்தில் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும், அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும், நான் செய்ய போகிறதை சொல்லுங்க, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. தேங்க்யூ. ஆண்டவரோடு பழக பழக, அதிக வாஞ்சையில போக போக, மறைவான காரியங்கள் சொல்லுங்க, மறைவான காரியங்கள். அப்ப ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, செய்ய போகிற அந்த புதிய காரியத்தை. அதனால தான் அந்தம்மா சிரிக்கிறாங்க. அந்தம்மா என்ன சொல்கிறாங்க, செய்யணும்னு நினச்சி ஒரு முன்னாலே செஞ்சிருக்கலாம்ல, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாலே இந்த வார்த்தையை கொடுத்துருந்தா நான் உடனே பிள்ளையை பெற்றிருப்பேன். இந்த வயசில் வந்து இவ்வளோ ஆன பிறகு, எல்லாமே முடிஞ்ச பிறகு, இந்த வெதண்டா வாதம் வேணாங்க. ஆதியாகமத்தில் புஸ்தகம் 21:1. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாம் 100 வயதாயிருந்தான். அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோட கூட நகைப்பார்கள். சாரால் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? இன்னைக்கு அந்த தாமதம் வந்து குறிப்பிட்ட ஒரு வேளை, ஏற்ற வேளையில் அப்படின்னு வேதம் சொல்லுது, அப்பாயிண்டட் டைம்னு சொல்லுது. சில பேர் வந்து அப்படியே காத்துக்கிட்டே இருக்கிறோம், காத்துக்கிட்டே இருக்கிறோம், செய்வாரு செய்வாரு செய்வாருன்னு. அந்த ஆண்டவர் சொல்லிட்டார், ரொம்ப நாள் நான் தாமதம் பண்ண மாட்டேன். ஒருவேளை நீ வந்து தாமதத்தை நீ ஏற்றுக்கொண்டிருக்கலாம். மேபி யூ கேன் அக்செப்ட் த பவர் ஆஃப் டிலே, மேபி யூ கேன் அக்செப்ட் த பவர் ஆஃப் டிலே. ஆனால் நான் வந்து அதை முடித்து போடுறேன். நல்ல கவனிங்க ஐயா, நல்ல கவனிங்க. இன்றைக்கி வந்து தாமதன்றது வந்து பெரிய சோர்வை ஏற்படுத்துது. நமக்கு இருக்கிற நல்ல விசுவாசத்தை தாமதம் வந்து என்ன பண்ணிட்டு, குலைத்து போயிடுது. நடக்கும்னு விரும்பி, நடக்கும்னு நம்பியிருந்தவங்கெல்லாம் அதெல்லாம் நடக்குதுயா, அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் நடக்காது. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்க, நான் சரியாக ஜோம் பண்ணல. தண்ணியே குற்றப்படுத்தி கொள்கிறாங்க, தண்ணியே குற்ற, நான் ஒழுங்காக தசரம் வாங்க கொடுக்கல, நான் அந்த கூட்டத்துக்கு போகல, நான் அதை பண்ணல, இதை பண்ணல. அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கி நான் சொல்கிறேன், தயவுசெய்து அதை ஏற்றுக்கொள்ளாதீங்க. இவர் வந்து என்னுடைய தகப்பு மாதிரி, அவர் சொன்னால் கேளுங்க ஐயா, கேளுங்க. அவர் ஏன் சொல்கிறார், ஏன் சொல்கிறார், நிறைய பேர் கேட்குறாங்க, அவர் ஏன் எல்லாம் ஓப்பனாக சொல்கிறாரு, தனியாக கூப்பிட்டு சொல்ல வேண்டியதானே. நான் சொல்கிறேன், 4 பேர் அவரை மாதிரி மாறணும்னு. அவரே இவ்வளோ உயரத்தில் பிறந்தான்னா நம்ம அதை பார்க்கலாம், அதை பார்க்கலாம், அதை பார்க்கலாம். நம்மளால் எழுபோமா? ஒரு பெரிய பிரேக் த்ரூ இன்னைக்கு, இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். சரி, அப்போ எங்கள் வாழ்க்கையில் பழைய காணிகள் நடக்குது, அதை பெற்றுக்கொள்ள ஒரு தகுதி, அதை பெற்றுக்கொள்ள ஒரு பலன் உனக்கு இல்லைனாலும், அந்த திராணி உனக்கு இல்லைனாலும், நான் செய்வேன் என்று சொல்கிறார், நான் செய்வேன். We have to stretch our hands. அந்த பிரேக் த்ரூ அப்போ நடக்கும். We have to stand together. நம்ம இங்கே நின்று we stretch our hands. அவங்களுக்கு அந்த விடுதலை. ஸோ நீங்கள் பேசுங்க. Praise the Lord. வெளிப்படுத்தப்பட்டவைகள் நமக்கும் நமது பிள்ளைகளுக்கும் சொந்தம். வெளிப்படுத்தப்பட்டவைகள் நமக்கும் நமது பிள்ளைகளுக்கும் சொந்தம். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அது வெளிப்படுத்தப்பட்ட சத்தியம். அந்த சத்தியத்தை நான் பார்க்கிறேன். ஐ சீ எ விஷன். நானே மெய்யான திராட்சை செடி என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நீங்கள் கொடிகள், ரட்சிக்கப்பட்ட நீங்கள் அந்த செடியோடு இணைந்த கொடிகளாய் உங்களை பாருங்கள். ரட்சிக்கப்பட்ட நீங்கள் அந்த செடியோடு இணைந்த கொடிகள்,
செடியின் சாரம் கொடிகளுக்குள் செல்கிறது. நான் ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவுமே வந்தேன் என்று சொன்னார். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் கொடிகளாகிய உங்களுக்குள் பாய்கிறதை மனக்கண்களினாலே காண்கிறீர்கள். The supernatural power of God is moving. உங்கள் நோய்களுக்கு ஒரு முடிவு. லாசருவை உயிரோடு எழுப்பிய தேவன் இங்கே இருக்கிறார். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நாற்றம் எடுக்குமே என்று சொல்லாதே, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவ பிரசன்னம் அலையலையாய் வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய சாரம், அவருடைய வல்லமை தாமதத்தை முறித்து போடுகிறது. பேதுருவின் மாமியார் சுகவீனமாய் இருந்த பொழுது இயேசு கிறிஸ்து உடனே சுகப்படுத்தினார். உடனே 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 all the delay is broken. There is a breakthrough. வேலை ஸ்தலத்தில் ப்ரமோஷன் கிடைக்காத தாமதம், எதிர்பார்த்த பணம் வராத தாமதம், நோய் சுகமாகும் என்று எதிர்பார்த்து மாத்திரை சாப்பிட்டு கொண்டு ஊசி போட்டது சுகமாகாதத கால தாமதம், எல்லா தாமதங்களையும் ஆண்டவர் உடைத்தறிகிறார். உடனே, right now, right now, the touch of God. நினைக்கிறதற்கும் சிந்திக்கிறதற்கும் அதிகமாய் செயல்படும் தேவன், அற்புதங்களை செய்யும் தேவன் நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார், இறங்கி வந்திருக்கிறார், உங்களை அழைத்து சென்று பரலோகத்தின் மகிமையை காட்ட வந்திருக்கிறார். There is a breakthrough in the delays. Immediately, நடக்காத காரியங்கள், எதிர்பார்த்து ஏமாந்த காரியங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. இயேசுவின் நாமத்தில் இந்த வேளையிலே கர்த்தாவே, we release, we impart a breakthrough. ஐயா, பின் வாசல் அந்த வழியிலிருந்து ஒரு வல்லமையான கிரியை நடப்பிட்டு வருது. தொடுங்க, ஆண்டவரே தொடுங்க. ஒரு அக்னி வருது, பின்னாலிருந்து வருது, பின்னாலிருந்து வருது. ஒவ்வொரு வாசல் இருந்து ஒரு அக்னி வருது. பெற்றுக்கொள்ளுங்கள், 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 பெற்றுக்கொள்ளுங்கள். On my left hand side, on my left hand side, on my left hand side. ஒரு அல வருது ஐயா, ஒரு mighty wave of God, ஒரு mighty wave of God, ஒரு mighty wave of God. Financial miracles, financial miracles. Every barrenness, வியாபாரத்தில் உள்ள கதாவே barrenness, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள barrenness, சமூக வாழ்க்கையில் உள்ள barrenness, உடைக்கிற கதாவே, உடைக்கிற, உடைக்கிற. சோர்வின் ஆவி, யாருக்குமே அவிசுவாசம் இல்லை, எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது, விசுவாசம் இருக்குது. ஆனால் இந்த சோர்வின் ஆவி, த பவர் ஆஃப் டிஸ்கரேஜ்மெண்ட், அதை உடைக்கிறேங்க தாவே, அதை உடைக்கிறேன், அதை உடைக்கிறேன். ஆண்டவரே, வானத்தின் பலகணிகள் திறக்கணுங்க தாவே, திறக்கட்டும் ஆண்டவரே. அந்த மடை திறந்த மாதிரி கத்தாவே, அந்த டேம் திறந்த மாதிரி கத்தாவே, அந்த அணைக்கட்டு திறந்த மாதிரி கத்தாவே, ஆண்டவரே திறக்கட்டும். Let the floodgates open. ஐயா, ஆபிரகாம் சாராள் ரெண்டு பேரும் எதெல்லாம் செத்து போச்சு, எதெல்லாம் செத்து போச்சு, எதுலெல்லாம் ஜீவன் நம்ம வர முடியாதுன்னு அதை தான் அவங்க கணக்கு பண்ணி வச்சுருந்தாங்க. ஆண்டவர் அதை மாற்றினார், மாற்றினார். தாமதங்கள், தாமதங்கள், தாமதங்கள் ஆரம்பங்களாக மாறட்டும், தாமதங்கள் ஆரம்பங்களாக மாறட்டும். நன்றி கர்த்தாவே. எங்கள் முகவரி ஜீவக்குரல், 18-32 மங்கம்மாள் சாலை, கே நகர், அஞ்சல், திருச்சி 620-0-0-2-1, தமிழ்நாடு, இந்தியா.